வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேங்க, அது ரொம்ப ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமா உள்ளது. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பேங்க் மேனேஜருங்க. அப்போ வந்து அந்த பேங்க்ல வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து 2000 ரூபா கேஷியர்கிட்ட பணம் கட்டுவார். அவர் ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே அவரை வாட்ச் பண்ணார். அப்போ வந்து கேஷியர்கிட்ட வந்து அந்த அம்மாட்ட கேட்காரு, இவர் வந்து டெய்லி 2000 ரூபா பணம் கட்டாரம்மா, இவருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? அதெல்லாம் தெரியாதுங்க, டெய்லி வருவாங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், அதை எப்படிங்க நான் கேட்க முடியும்னு சொல்லி எவ்வளோ தடவை அவர் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு, பேச முடியல அவர்கிட்ட. அப்போ ஒரு நாள் வந்து அந்த 2000 ரூபா பணம் கட்ட வர்றவர் வந்து இவர் பேங்க் மேனேஜர் வந்துக்கிட்டு இருக்கும்போது, பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அந்த 2000 ரூபா பணம் கட்டுறவர் பஞ்சர் ஆகி நின்னார். ஓ, இதுதான் சமயம்னு சொல்லி அவரோட பைக்கில் அவர் ஏற்றிட்டு வந்து பேங்கில் இறக்கி விட்டார். நம்ம பேங்கில் தானே கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பணம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு விட்டார். டெய்லி பணம் கட்டுறீங்களேங்க, 2000 ரூபா அப்படி என்னங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவர் சொல்கிறாரு, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சும்மா சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. என்னென்னா டெய்லி பந்தயம் கட்டுவேங்க. பந்தயம் கட்டுவீங்களா? பந்தயத்தில் நான் டெய்லி ஜெயிச்சுடுவேன். டெய்லி 2000 ரூபா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நம்பக்கூடியது மாதிரி இல்லையாங்க. சரி, அப்போ உங்களுக்கும் எனக்கும் பந்தயங்க. நாளைக்கு நான் தோத்துட்டேன்னா 2000 ரூபா உங்களுக்கு தருவேன், நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் 2000 ரூபா எனக்கு தரணும். சரி, பார்த்துருவோம் அப்படி. என்ன பந்தயம்? நாளைக்கு உங்களுடைய இடது தொடையில் வந்து சிவப்பாக பாம்பு கடித்த மாதிரி ஒரு மச்சம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் என் தொடையில் கிடையாது, நாளைக்கு காலையில் இதே பேங்கில் வரும்போது இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் 2000 ரூபா தந்துடுறேன், நீங்கள் அப்படி இல்லைன்னு நீங்கள் எனக்கு 2000 ரூபா தரணும், நான் தோற்று போயிட்டேனா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜருக்கு ரொம்ப ஒரு இது, ஏன்டா இப்படி சொல்லிட்டாரன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து பேண்ட் அவுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படிலாம் சிவப்பு கிடையாது. நைட்டு படுக்கும்போதும் பார்க்காரு, என்னடா எதுவும் செய்வன இவனை வச்சு எதுவும் ஆயிருமோ, நமக்கு ஏதாவது அந்த இடத்துல சிவப்பு ஆயிருமோ, நம்ம தோத்துருவோமோன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது, அவன் இவனும் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் ஆகுது, பேங்க் மேனேஜர் வர்றாரு, அந்த 2000 ரூபா பணம் கட்டக்கூடியதும் வர்றாரு. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி என் தொடையில் ஒன்றுமே சிகப்பாக கடித்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பேண்ட்டை வந்து அவர்கிட்ட காமிக்கிறாரு. காமிச்சோடனே, சரிங்க நான் தோத்துட்டேன், அப்போ நான் 1 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னோடனே பக்கத்தில் உள்ளவர் கொண்டு வந்து அவர்கிட்ட 2000 ரூபா கொடுக்காரு. தோத்தவர்கிட்ட பழையபடி 2000 ரூபாய் வந்து இவர்கிட்ட கொடுக்காரு. கொடுத்துட்டு இவர் பேங்கில் கட்டுறாரு. பேங்கில் கட்டினோடனே என்னடான்னு பார்த்தா பணம் வந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படிங்கிற டைமில் பக்கத்தில் உள்ளவன் என்ன சொல்கிறான், பணம் போயிடுச்சே அப்படிங்கிற டைமில் உன்னை நம்பி சொன்ன இவ்வளோ பெரிய பேங்க் மேனேஜர் எங்கிட்ட பந்தயம் கட்டினான், 4000 ரூபா பந்தயம் கட்டினான். என்ன பந்தயம் கட்டினா? அந்த பேங்க் மேனேஜர் நான் போன உடனே என்னை பார்த்த உடனே பேண்ட் அவுத்து காமிப்பாருங்க அப்படின்னு. அவ்வளோ பெரிய படித்த மனுஷன் எப்படிங்க பேண்ட் அவுத்து காமிப்பாருன்னா, நம்பவே மாட்டாங்க. 4000 ரூபா உன்னை நம்பி பந்தயம் கட்டினவே, உன்னால் எனக்கு நான் 4000 ரூபா போச்சுன்னு சொல்லு. இந்த 2000 ரூபாயை வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டு 2000 ரூபாயை இவர் எடுத்து பேங்கில் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் பார்க்காரு, ஆஹா பந்தயத்தில் இது இதனால நீங்கள் என்ன புரியுதுன்னா, நிறைய பேர் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கைகளில் அவங்கவுங்க வேலையை பார்க்காம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மூக்கு நுழைக்கிறது. அவன் என்ன சம்பாதிக்கான், அவன் என்ன பண்ணுறான், அவன் காரில் போகிறான், அவன் இது பண்ணுறான்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி அவமானப்பட தேவையில்லைன்னு சொல்லி இந்த பதிவுக்குள்ள முக்கிய கருத்துங்க. இதை பாருங்கள், பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.